புதிய பூபாலம் தந்தியை படித்தவுடன் கனத்த இதயத்துடன் சரிந்து உட்கார்ந்தான் கதிரவன். கண்ணீர் முட்டிக் கொண்டு வந்தது. அவசர கதியில் தனது துணிகளை பிரீப்கேஸில் அடைத்து திருச்சி செல்லும் ஏதோ ஒரு டிராவல்ஸில் ஏறினான். சட்டைப்பையிலிருந்த தந்தியை எடுத்து மீண்டும் ஒரு முறை பார்த்தான். அவன் கண்களிலிருந்து விழுகின்ற கண்ணீர் கன்னத்தில் பட்டு காற்றில் தெரித்தது. அவனை அறியாமலேயே உதடு பூபாலா என்று முணுமுணுத்தது. என்னை விட்டு போயிட்டியாடா, எப்படிடா மனசு வந்தது உனக்கு, எப்படி இருக்கணும்னு உன்னைத்தானே உதாரணமா சொல்லுவாங்க, அது கடவுளுக்கே பொறுக்கலையா? ஐயோ பூபாலா, நினைக்கும் போதே இதய அறைகள் வெடித்து சிதறின. நன்றாக நினைவிருக்கிறது, அது ஒரு வசந்த காலம். கதிரவன் பூபாலன் இருவருக்குமே எசனை கிராமம்தான் சொந்த ஊர். இருவருமே 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இங்குதான் படித்தார்கள். பள்ளிக்கூடம் முடிந்து மதியம் எரிக்கரை மாமரத்தில் மாங்காய் அடித்தது. அதில் உப்பு மிளகாய் நசுக்கி கிளாஸ் ரூமில் வைத்துக்கொண்டு எல்லா பையன்களுக்கும் கொடுத்தது. அதனால் இருவரையும் கணக்கு வாத்தியார் மைதானத்தில் மணலில் முழங்கால் முட்டி போட சொல்லி அடித்தது. வகுப்பில் முதல் மாணவனாக பூபாலன் வரும்போது அவரே ஸ்வீட் வாங்கி கொடுத்து பாராட்டியது. எல்லாமே ஒவ்வொன்றாய் நினைவில் வறுக்க கண்கள் சோர்ந்து தொண்டை வறண்டது. விழுப்புரத்துக்கு முன் ஏதோ ஒரு ரோட்டோர ஹோட்டலில் பஸ் நின்று புறப்பட்டது கூட கதிரவனுக்கு நினைவில்லை. ஆனால் பூபாலனின் நினைவலைகள் மட்டும் அவனை துரத்தின. மேல்நிலைப்பள்ளி படிப்பை முடித்ததும் கல்லூரியில் சேர்வதற்கு கதிரவன் பிஎஸ்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க அப்ளிகேஷன் போட்டதில் திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியிலிருந்து அழைப்பு வந்தது. பூபாலன் அதே கல்லூரியில் பிஏ தமிழ் எடுத்து படித்தான். அப்போதுதான் பூபாலன் வாழ்க்கையில் சுகந்தமாய் நறுமணம் வீச சுகந்தி அவன் வகுப்பில் சேர்ந்தாள். பூபாலன், சுகந்தி பற்றி தெரியாதவர்கள் அக்கல்லூரியில் இருக்க முடியாது. சுகந்திக்கு தஞ்சாவூர். பஸ்ஸில்தான் தினமும் கல்லூரிக்கு வந்து போய்க் கொண்டிருந்தாள். எத்தனையோ முறை சுகந்திக்காக பூபாலனுடன் கதிரவன் பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்திருக்கிறான். மதிய உணவு வேளையில் மூவரும் ஒன்றாகத்தான் டைனிங் ஹாலுக்கு வருவார்கள். சுகந்தி ஏதாவது குட்டி குட்டி கவிதைகள் சொல்லி அசர வைப்பாள். சுகந்திக்கு கவிதை ஆர்வம் அதிகம். அவள் பூபாலனையும் ஒரு கவிஞனாக மாற்றியிருந்தாள். எத்தனையோ முறை இருவருக்கும் சண்டைகள் வந்திருக்கின்றன. அவையெல்லாம் கவிதை சண்டைகள்தாம். இவர்கள் சண்டையை கதிரவன் ரசிப்பான். மூவரும் முக்கொம்பு கல்லணை என்று சேர்ந்தே சுற்றினார்கள். கல்லூரியில் நடக்கும் கவியரங்கம் பட்டிமன்றம் எல்லாவற்றிலும் இருவரும் கலந்து கொள்வார்கள். கல்லூரி முதல்வரும் சொல்லின் செல்வர் சத்தியசீலன்தான் கவியரங்கத்தை நடுவராக ஏற்று நடத்துவார். எத்தனையோ முறை இருவரும் அவர் கையால் பரிசுகள் வாங்கியிருக்கிறார்கள். மாணவர்களிடம் கைத்தட்டல் வாங்கியிருக்கிறார்கள். பூபாலனுக்கு கிடைக்கும் கைத்தட்டலோடு சுகந்தியின் கைத்தட்டலும் கலந்திருக்கும். அவனுக்கு கிடைக்கின்ற வாழ்த்துக்கள் பரிசுகளில் அவனை விடவும் அதிகம் மகிழ்வது சுகந்திதான். ஒரு கவியரங்கில் நடுவர் சத்யசீலன் சொன்னது இப்போது சொன்னது போலிருக்கிறது. சுகந்தி, பூபாலன் இருவரில் யாரால் யாருக்கு பெருமை என்று புரியாமல் தவிக்கிறேன் என்றார். லைப்ரரியில் ஒரு முறை பூபாலனுக்கு ரெஃபரன்ஸுக்காக பாரதிதாசனின் பெண்ணின் பெருமையை கேட்டபோது கொடுக்காமல் சுகந்தியிடம் லைப்ரரியன் திட்டு வாங்கியது கூட கதிரவனுக்கு நினைவுக்கு வந்தது. கூடவே கண்ணீரும். 3 வருட கல்லூரி படிப்பும் 3 வினாடிகளாக கழிந்தது. எக்ஸாம் முடிந்ததும் பூபாலனை பிரிய முடியாமல் சுகந்தி தவித்த தவிப்பு. அப்பப்பா, பூபாலன் என்ன சொல்லியும் சுகந்தியை சமாதானப்படுத்த முடியவில்லை. கையோடு பூபாலனை அவள் வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். இதுவரை வசந்தம் வீசி அவர்கள் வாழ்வில் முதல் முறையாக புயல் வீசத் தொடங்கியது. சுகந்தியின் வீட்டுக்குள் நுழைந்ததும் சுகந்தியின் அம்மா அப்பா அண்ணன்கள் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார்கள். பூபாலன் இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது என்று சுகந்தி சொன்னபோது அண்ணன்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார்கள். அம்மாவிடம் பேசி பார்த்தாள், பலனில்லை. பதிலுக்கு பூபாலனை மறந்துவிடச் சொன்னாள். அவளும் மறந்தாள். பெற்றெடுத்த அம்மாவை, சொல்லித்தந்த அப்பாவை, தூக்கி வளர்த்த அண்ணன்களை, உறவுகளை மறந்தாள். வீட்டுக்கு பின்புறம் உள்ள அழகான மல்லிகை தோட்டத்தை மறந்தாள். ரோஜா செடிகளை மறந்தாள். காவிரி பாயும் நன்செய் நிலங்கள், வாரத்தில் ஒரு முறை மறக்காமல் செல்லும் தஞ்சை பெரிய கோயில், எல்லாவற்றையும் மறந்தாள். பிடி நழுவி விடாமல் பூபாலனை மட்டும் இறுக்கிக் கொண்டாள். சமயபுரம் மாரியம்மன் சன்னதியில் இருவரும் மாலை மாற்றிக்கொண்டார்கள். பூபாலனின் வீட்டில் பூபாலன் சுகந்தியை பார்த்ததும் ஒருவாறு நிலைமையை புரிந்த அம்மா மங்களம் தங்கை கங்கா ஆரத்தி எடுத்து வாழ்த்தி வரவேற்றார்கள். எல்லாவற்றையும் இழந்து வந்த சுகந்திக்கு பூபாலன் வீட்டில் எல்லாமும் கிடைத்தது. யார் கண்பட்டதோ சுகந்தியிடமிருந்து பூபாலனை பிரித்து விட்டார்கள். நினைக்க நினைக்க நெஞ்சுக்கூட்டை யாரோ மிதிப்பது போல் உணர்ந்தான் கதிரவன். பெரம்பலூர் யாரு கேட்டது? கண்டக்டர் கத்தி கொண்டிருந்தார். கதிரவன் சுயநினைவுக்கு வந்து மெல்ல இறங்கினான். சார், எங்க சார் போகணும்? ஆட்டோ டிரைவர்கள் போட்டி போட்டார்கள். எசனைக்கு போகணும்.
₹80 ஆகும் சார். நைட் ஒரு மணிக்கு மேல பஸ் கிடையாது. காலையில 5 மணிக்கு மேலதான் சார் பஸ்ட்டு என்றான் ஒரு ஆட்டோக்காரன். ஆட்டோக்காரனிடம் பேரம் பேச விருப்பமில்லாமல் மௌனமாய் ஆட்டோவில் ஏறினான். ஊரை நெருங்க நெருங்க கதிரவனுக்கு அழுகை மதகு திறந்த ஆறு போல் உடைத்து கொண்டு வந்தது. சின்ன சின்னதாய் குன்றுகள், இதோ இதோ பூபாலனையும் கதிரவனையும் ஒன்றாக படிக்க வைத்த பள்ளிக்கூடம், இருவரும் ஒன்றாக நீந்தி மகிழ்ந்த ஏரி இருக்கின்றதே, இதோ மாமரங்கள், பூபாலனை கணக்கு வாத்தியாரிடம் மாட்டிவிட்ட அதே மாமரங்கள் இன்னும் இருக்கின்றதே, பூபாலனை பிரிந்து இவைகளால் மட்டும் எப்படி சாத்தியம்? வழிந்த கண்ணீரை துடைத்தான். ஆட்டோ பூபாலன் வீட்டுக்கு முன் நின்றது. வீட்டுக்கு முன் பந்தல் போடப்பட்டு எல்லோரும் கூட்டமாக நின்றிருந்தார்கள். ல கதிரவனின் அம்மா தம்பி எல்லோரும் அங்குதான் இருந்தார்கள். கதிரவனை பார்த்ததும் பூபாலன் தங்கை கங்கா ஓவென கதறி ஓடி வந்து கட்டிக்கொண்டு அழுதாள். அண்ணா, எனக்கு பூபாலன் வேணும், வந்து கூப்பிடுங்கண்ணா, இதோ ஹாலில் தான் படுத்திருக்கான். எழுப்புங்கண்ணா. கதிரவனை இழுத்துக்கொண்டு ஹாலுக்கு ஓடினாள். அங்கே பூபாலனின் தாயார் ஒரு பக்கத்தில் சுகந்தி தலை விரிகோலமாய் கால் பக்கத்தில் கதிரவனை பார்த்ததும் கால்களை கட்டிக்கொண்டு அழுதாள். பூபாலனின் முகத்தை பார்த்தான். கங்கா சொன்னது உண்மைதான், பூபாலன் படுத்துதான் இருந்தான். பார்த்தவன் பூபாலன் என்று கதறி விழுந்து அழுது புரண்டான். யாருக்கு யார் ஆறுதல் சொல்வதென்றே தெரியாமல் அனைவரின் முகமும் சோகத்தால் அப்பியிருந்தது. எப்படிம்மா, எப்படி நடந்தது இது? கங்காதான் சொன்னாள். நேத்து காலையில எல்லாரும் சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே திருவரங்கம் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போனோம். அப்படியே முக்கொம்பு போயிட்டு வரலாம்னு அண்ணா சொன்னாரு. முக்கொம்புல எல்லாரும் குளிச்சோம். அண்ணா மூழ்கி விளையாடிட்டு இருந்தாரு. அப்படி முழுகினவர் ஏதோ சுழல்ல சிக்க மணல்ல சொருகிட்டா ரண்ணா. கங்கா கதறி அழுதது எல்லோரையும் உலுக்கி எடுத்தது. சுகந்தி வீட்டுக்கு தெரியப்படுத்தினீங்களா? சுகந்தி வேணாம்னு சொல்லிட்டாப்பா, அம்மா சொன்னாள். பூபாலன் எத்தனையோ முறை எசனை ஏரியில் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நீந்தி இருக்கிறான். சாத்தான் கிணத்தில் மூழ்கி கல்லெடுத்திருக்கிறான். அப்போதெல்லாம் போக விரும்பாத உயிர் முக்கொம்பிலா போக வேண்டும். அதுவும் உன்னை நம்பி ஓரிர் சொந்தங்களை ஒதுக்கி என் நிழலாக ஒதுங்கி இருக்கும்போது. நிஜத்தை இழந்து நிழல் எப்படி இருக்க முடியும்? உனக்கு தெரியாதா பூபாலா, கதிரவன் புலம்பியதில் பூபாலன் விழித்திருக்க வேண்டும். ஆனால் இல்லை, காலையில் கோயில் தர்மகர்த்தா வந்தார். மறுநாள் வடுவத்தம்மன் கோயில் ஊருணியாம். சீக்கிரமாக சடலத்தை எடுத்துவிடச் சொன்னவர் அவர் பங்குக்கு அழுதுவிட்டு சென்றார். அவசர அவசரமாக பூபாலனை அடக்கம் செய்தார்கள். எல்லோரையும் விட்டு யாருமற்ற அனாதையாய் தன்னந்தனியாய் பூபாலனை படுக்க வைத்தார்கள். 16வது நாள் பெண்கள் சுகந்தியை அழைத்து மஞ்சள் பூசி குளிக்க வைத்தார்கள். கை நிறைய வளையல்கள், தலை நிறைய பூக்கள் சூடி நெற்றியில் குங்குமம் இட்டார்கள். எதற்கும் மறுப்பு சொல்லாமல் மறுத்து போனவளாய் இருந்தாள் சுகந்தி. இரக்கமற்ற பெண்களால் திடீரென சுகந்தியின் வளையல்கள் உடைக்கப்பட்டன. நெற்றி பொட்டு அழிக்கப்பட்டது. கதிரவனுக்கு இதயத்தை பாதியாக பீத்து எடுப்பது போல் இருந்தது. ஓடி சென்று பூபாலனின் அம்மாவிடம், என்னம்மா இது, சுகந்தியை எல்லாரும் என்ன பண்றாங்க, அவளே விரக்தியில் இருக்கா, அவளை போய் மங்களம் ஜடமாகி நின்றாள். சிறிது நேரத்தில் சுகந்தி சுகந்தம் முழுவதும் உறிஞ்சப்பட்டு சக்கையாகி நின்றாள். அவளுக்கு வெள்ளை புடவை கொடுத்தார்கள். கதிரவன் அதற்கு மேல் அங்கிருந்தால் அத்தனை பெண்களையும் எரித்து விடுவான். ஓடிப்போய் பூபாலன் அறையில் படுத்து கொண்டு அழுதான். பூபாலன் போட்டோவில் சிரித்தான். எதிரில் பூபாலன் எழுதிய கவிதைகள் சிதறல்கள் என்ற தலைப்பில் இருந்தது. ஆவலாக புரட்டினான். ஒரு புறம் பூபாலனின் கவிதைகளும் மறுபுறம் சுகந்தியின் கவிதைகளும் இருந்தன. காதல் ஒரு கண்ணாமூச்சு, என் கண்ணாமூச்சை நிறுத்தி ஏன் கண்ணாமூச்சு ஆடுகிறாய்? படித்ததும் கதிரவனின் நெஞ்சம் கனத்தது. பக்கங்களை புரட்டினான். இதே சுகந்திக்காக பூபாலன் எழுதியது. நான் நீ எனும்போது உதடுகள் ஒட்டாதாம், ஆதலால் அன்பே நாமாகி விடுவோம், உதடுகள் ஒட்டி கொள்ளட்டும். அதற்கு எதிர்ப்புறமாக சுகந்தி எப்போதோ எழுதிய கவிதை ஒன்று விதவை என்ற தலைப்பில், எங்கள் திருமணங்களுமா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டன. அதற்கு மேல் அந்த டைரியை அவனால் புரட்ட முடியவில்லை. சுவரில் மாட்டியிருந்த படத்தில் குருக்ஷேத்திர போரில் கண்ணன் சாரதியாய் அர்ஜுனன் அம்பு விட்டு கொண்டிருந்தான். அதற்கு அடுத்த நாட்களில் கதிரவனும் கங்காவும் போட்டி போட்டுக்கொண்டு சுகந்தியை சூரியகாந்தியாக மாற்ற முயற்சித்தார்கள். கங்காதான் முதலில் அம்மாவிடம் சொன்னாள். மங்களத்தின் முகம் பிரகாசமானது. மங்களம் உடனே கதிரவன் அம்மா வைதேகியை பார்த்தாள். விஷயத்தை சொன்னாள். வைதேகி, அந்த பொண்ணு சுகந்திக்கு நாம தான் ஆதரவு கொடுக்கணும், என்ன சொல்றே? அக்கா, நானே இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எப்படி பேச்சை ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியாம தவிச்சேன். அந்த பொண்ணு வெள்ளை புடவையை கட்டி நிக்கிறத பார்த்தா
கண்ணு குருடாயிட்டாலும் பரவாயில்லைன்னு தோணுதுக்கா. கண்களை துடைத்து கொண்டாள் வைதேகி. எதுக்கும் கதிரவனை ஒரு வார்த்தை கேட்டுடலாமேன்னு தோணுது வைதேகி. என்னக்கா பேசுற நீ? கதிரவன் நீ சொன்னதை என்னைக்கு மறுத்துருக்கான்? ரெண்டாவது, நமக்கு முன்னாலேயே அவங்க ரெண்டு பேரும் நல்லா பழகியிருக்காங்க. அந்த பொண்ணு என் வீட்டில் விளக்கேத்த நான் கொடுத்து வச்சிருக்கேங்கா. மங்களம் வைதேகியின் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டாள். ஒரு ஜன்னல் கண்ணாடியாய் இருந்த சுகந்தியின் வாழ்க்கை ரசம் பூசப்பட்ட நிலை கண்ணாடியாய் ஜொலிக்கப் போவதை நினைத்து மகிழ்ச்சியில் கரை புரண்டு ஓடினாள் கங்கா. நீங்க சுகந்தியை ஒரு வார்த்தை கேட்டுட்டா நல்லது வைதேகி சொன்னாள். சுகந்தி இனிமே எனக்கு மொத பொண்ணு. நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதை அவ ஏத்துக்குவா. இல்லைக்கா, அந்த பொண்ணு மனசு. சரி, நான் கேட்டு சம்மதிக்க வைக்கிறேன், போதுமா? நல்ல நாளாய் பார்த்து கோயில்ல வச்சு தாலி கட்டிடலாம். மங்களம் சொல்லி முடிக்கும் முன்பே கங்கா சுகந்தியிடம் ஓடினாள் விஷயத்தை கூற. சுகந்தியுடன் கங்கா புழக்கடையிலிருந்து வாசலுக்கு ஓடி வந்தாள். சுகந்தி என்றுமில்லாத பூரிப்புடன் இருந்தா. சுகந்தி முகத்தில் காணப்பட்ட மகிழ்ச்சியில் மங்களம் திக்கு முக்காடி போனாள். விஷயம் எளிதாகி சீக்கிரம் முடிந்துவிட்ட மகிழ்ச்சியில் சுகந்தியின் தலையை அன்போடு தடவி விட்டாள் மங்களம். ஆமா மத்தே, அத சொல்லத்தான், நானே ஓடி வந்தேன் என்று மங்களம் கையை பிடித்து தன் வயிற்றில் வைத்தாள். அவர் இப்ப அதான் அத்தே உங்க பையன், எனக்கு திரும்ப கிடைச்சிட்டார் அத்தே, குழந்தையா என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கார் அத்தே, இனி நாள் முழுக்க நம்ம வீட்டுல குட்டி பூபாலனோட பூபாலம்தான் என்று சொல்லியபடி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அங்கே பூபாலன் போட்டோவில் சிரித்துக் கொண்டிருந்தான்.